நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த போஸ்கோ ஆக்டை பற்றி ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு, அந்த வழக்கில் கண்ட பையனும் அவங்க அத்தை பொண்ணும் வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. அப்படி காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 17 தான் ஆகுது, யாருக்கு, அந்த விக்டிம் கேர்ளுக்கு. அதன் பிறகு இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதன் காரணமாக அந்த பெண் போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறாங்க. அதன் பேரில் போஸ்கோ ஆக்டுக்கு கீழே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்வதற்காக என்கிட்ட அந்த நண்பர் கொண்டு வந்தார். அது தொடர்பான தீர்ப்புகளை நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சில முக்கியமான தீர்ப்புகள் வந்து கிடைச்சிது. உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட பகிர்றேன். அதாவது, குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2012 இந்த போஸ்கோ ஆக்டை கொண்டு வந்தாங்க. 18 வயதுக்கு கீழான ஒரு மைனர் குழந்தைக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த செயலும் குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து வரையறை பண்ணுது. அதாவது, இந்த ஆக்டில் வந்து எனி ஆக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. எனி ஆக்ட்டுங்கிறது எந்த செயலும் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் போஸ்கோ ஆக்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிறவங்க, அப்புறம் மைனராக இருக்கும் பொழுதே திருமணம் செய்து கொண்டு உடலுறவு வைத்து கொள்கிறவங்க, இவங்க மேலே தான் மேக்சிமம் இந்த போஸ்கோ ஆக்டு அதிகமாக பதிவு செய்யப்படுது. இந்த ஆக்டில் கிட்டத்தட்ட 9 ஷெட்யூலும் 46 சட்டப்பிரிவுகளும் இருக்குது. இப்போ 2019 இந்த போஸ்கோ ஆக்டில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. தண்டனைகளை வந்து அதிகரிச்சிருக்காங்க. மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இதில் அமெண்ட்மெண்ட்டு வந்தாச்சு. அதனால் போஸ்கோ ஆக்டு எப்போவுமே ஒரு கடுமையான ஒரு சட்டம். இந்த ஆக்டில் நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதிலிருந்து தப்பிச்சு வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிறல் சாட்சியம்லாம் அங்கே எடுபடாது. ஏன்னா அந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட 164 ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் வாங்கிடுவார். நாளைக்கு அந்த விக்டிம் கூட பிறல் சாட்சியாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கிடுவாங்க. ரெண்டாவது, இந்த சட்டத்தின் பிரிவு வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலை வந்து நீதிமன்றம் நடந்ததாக அனுமானிக்கலாம், எதிரி தான் அப்படி நடக்கலைங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லுது. இதனால் போஸ்கோ ஆக்டுக்கு கீழே வழக்கில் சிக்கிக்கிட்டவங்க வந்து தப்பிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இது வந்து காதலர்களுக்கு பொருந்துமா? வயதிலம் பருவத்தில் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொண்டு உடலுறவு வைத்து கொள்கிற அல்லது குடும்பம் நடத்துகிற அந்த சிறுவர்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளாம் ஹூமன் பீயிங், நமக்குள்ளே வந்து காதல் ஏற்படுவது வந்து சகஜம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலேயோ அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயோ வந்து இயற்கையாகவே ஒரு காதல் வந்து ஏற்பட்டு விடுகிறது. இதுக்கு வந்து ஹார்மோன்கள் தான் காரணம். அதாவது, பிறர்பால் மேலே நமக்கு தானாகவே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதிலும் குறிப்பாக 16 முதல் 18 வயதிலான இளம் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஈஸியாக காதல் வயப்பற்றுவாங்க. அந்த பிறர் மீது நமக்கு தானாகவே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். இப்படி இயற்கையாக ஹார்மோன் உந்துதலால் ஈர்ப்பு ஏற்பட்டு ஒருவரைக்கொருவர் காதலித்து வீட்டை விட்டு ஓடி போகிறது, எங்கேயாவது ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொள்வது, குடும்பம் நடத்துவது, பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை போஸ்கோ சட்டத்துக்கு கீழே ஒரு குற்றமாக கருத முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு பல முன்தீப்புகள் இருக்குது. இதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சது நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தான்.
நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் வந்து சபரிநாதன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து மிக அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 16 வயது முதல் 18 வயதிற்குள்ளான இளஞ்சிறார்கள் அல்லது வயதிலம் பருவத்தினர் இப்படி ஹார்மோன் உந்துதல்களால் காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துவது வந்து போஸ்கோ ஆக்டுக்கு கீழே ஒரு குற்றமாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பார். இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி திரு ஆனந்த வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் அவர்கள் 27/1/2021 ஆட்டோ டிரைவர் இந்திரன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பார். உண்மையிலே இந்த தீர்ப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லது படிக்கும்பொழுது ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு மருத்துவர் மற்றும் விஞ்ஞானி வரைக்கும் போய் இறங்கி ஒரு பல சயின்டிஃபிக்காக பல கட்டுரைகளை ஆராய்ச்சி செய்து அந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பார். அந்த வழக்கில் இந்திரன் என்பவர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருக்குது, அந்த பெண் வசதியான வீட்டு பெண். இந்த பெண் வந்து இந்த இந்திரனை துரத்தி துரத்தி காதலிப்பாங்க. அந்த இந்திரன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பார், ஏம்மா நான் ஆட்டோ டிரைவரு, உன் குடும்பம் வேறு என் குடும்பம் வேறு, நாங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்கிறவங்க, நீங்கள் வசதியான வீட்டை சேர்ந்தவ, உனக்கு எனக்கு செட் ஆகாது, இதனால் நம்ம பேரண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வரும்னு சொல்லி எவ்வளவோ அந்த பெண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லி பார்ப்பார். ஆனால் அந்த பெண் வந்து கேட்காம துரத்தி துரத்தி இந்திரனை காதலிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இந்திரன் வேற வழியே இல்லாமல் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறிடுவார். வீட்டை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீட்டில் போய் தங்குறாங்க. தங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொள்வாங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ள செக்ஸுவல் இன்டர்கோர்ஸும் இருக்குது. அதன் பிறகு இங்கே அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிச்சிடுவார். அதனால் போலீஸார் வந்து இந்த இந்திரனுடைய பெற்றோரை காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போயிடுவாங்க. உடனடியாக அந்த இந்திரனின் பெற்றோர் வந்து இந்திரனுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பொண்ணு வீட்டில் இப்படி புகார் கொடுத்துட்டாங்க, போலீஸ் எங்களை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதனால் நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உடனடியாக ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்றாங்க. இந்த இந்திரனும் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு காவல் நிலையத்தில் வந்து சரண்டர் ஆகிடுவார். அதன் பிறகு இந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் ரிமாண்ட் செய்யப்படுவார். அதன் பிறகு இந்த வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வாங்க. இதுக்கிடையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோர்கள் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த வழக்கு நிறைவில் இருக்கிறதுனால அவங்களால அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவர் தாயாரும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில், ஐயா என் பொண்ணு வந்து ஏதோ தெரியாதனமாக ஆர்வ கோளாறுல வயசு கோளாறுல அந்த இந்திரன் பையன் கூட காதலிச்சு விட்டு விட்டு வெளியே போயிட்டா, அது சம்மந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்குது, இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதனால என் பெண்ணுக்கு திருமணம் பண்ண முடியலை, அதனால் அவளுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும் போல் எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த வழக்கே வேண்டாம், அதனால் இந்த வழக்கில் இருந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்ணுவாங்க, சாரி ஒரு கிரிமினல் ஓபியை தாக்கல் பண்ணுவாங்க. அதை விசாரித்த நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே பார்த்திபன் நீதியரசர் அவர்கள் 2019 சொல்லியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி மேலும் பல கட்டுரைகளை ஆராய்ச்சி பண்ணி இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணியிருப்பார். ஸ்குவாஷ் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, 16 வயது முதல் 18 வயதினருக்கு இடையேயான இளம்பருவத்தினர் வந்து காதல் வயப்படுவது இயற்கை, ஆண் வந்து பெண் மேலே ஆசைப்படுவதும் பெண் மேலே ஆசைப்படுவதும் வந்து தானாக நடக்கக்கூடியது, இப்படி காதல் வயப்படுற இளம் பருவத்தினர் மீது ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அவங்கள குற்றவாளி போல சித்தரிக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையை வந்து வீணடிக்கக்கூடாது, அதனால் இந்த போஸ்கோ ஆக்டில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை வழங்கி அந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணியிருப்பார். இதே போல் ஒரு வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இன்னைக்கு 28/2/2020 அந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கிருத்திகா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு 17 வயது, பிரசாந்த்னு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு 19 வயது,
இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறாங்க. இவங்களுடைய காதலுக்கு வீட்டில் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. வெளியேறினதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய தந்தை வந்து, அவர் பிறந்த காசிநாதன், அவர் வந்து தன் பெண்ணை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாரை அளிப்பார். அந்த புகாரின் அடிப்படையில் புலன் விசாரணையை செஞ்ச காவல் ஆய்வாளர் வந்து அந்த பெண்ணையும் அந்த பையனையும் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து இந்த பையன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. 366A IPC 5 & 6 போஸ்கோ ஆக்டு மற்றும் 109 ஆகிய பிரிவின் கீழே இந்த பிரசாந்துங்கிற அந்த பையன் மேலே மட்டும் வழக்கு போடாமல் அவங்க தந்தையையும் மேலேயும் சேர்த்து அந்த வழக்கை போட்டுருவாங்க. அதில் அந்த வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இரண்டு குடும்பத்தாரும் பேசி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சிடுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை, இந்த பிரசாந்துங்கிற அந்த பையன், இந்த கிருத்திகா, இவங்க எல்லாருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த கிருத்திகானுடைய மாமனார் மாமியாரும் அவங்கள நல்ல பாசமாக அன்பாக பராமரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சார்ஜீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்த பிரசாந்தும் அவர் தந்தையும் போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் மேலே போட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் ரெஸ்பாண்டண்டாக யாரை சேர்க்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, நாகமலை புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் சேர்த்துட்றாங்க. தன்னுடைய மனைவியான கிருத்திகாவை ஒன் ஆஃப் த பார்ட்டியை சேர்த்துட்றாங்க. கிருத்திகாவுடைய அப்பா காசிநாதனையும், அவர் தான் புகார்தாரர், அவரையும் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்த்துட்றாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இரு தரப்பிலும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் மெமோ தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஜாயின்ட் மெமோவில் பிரசாந்த் அவருடைய தகப்பனார், கார்த்திகா அவளுடைய தகப்பனார், நாலு பேரும் கையெழுத்து போடுறாங்க. இருதரப்பில் உள்ள வழக்கறிஞர்களும் கழுத்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு அஃபிடவிட்டும் உள்ளே போடுறாங்க. என்ன போடுறாங்க? நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றோம், என் மாமனார் மாமியார் என்னை பூ மாதிரி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் போடுறாங்க. அதே மாதிரி இந்த பிரசாந்தோடைய அப்பாவும் ஒரு அஃபிடவிட் போடுறாரு, என் மருமகளை நான் சொந்த மகள் மூலம் பார்த்துக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் நான் அவங்கள வந்து ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் போடுறாரு. இந்த காசிநாதனும் ஒரு அப்டேட் போடுறாரு, நான் புகார் கொடுத்தது உண்மைதான், ஆனால் தற்போது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதனால் எங்கள் ஜாயின் மெமோவை ஏற்று நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்க அபிடவிட்டையும் ஏற்று எங்கள் மீதான வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் வந்து CRPC 482 கீழே இந்த மாதிரி போஸ்கோ ஆக்டை முதல்ல ரத்து பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணுறாங்க. அதற்காக பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. எல்லா வழக்கையுமே ரத்து பண்ண முடியாது. 482 கீழே உயர்நீதிமன்றத்துக்கு வானளாவிய அதிகாரம் இருந்தாலும் கூட கொடூர குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை வந்து ரத்து பண்ணிட முடியாது. இப்போ ஒரு கொலை நடந்துருது, கொலைக்கு அப்புறம் ரெண்டு குடும்பமும் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க, அதனால் அந்த கொலை வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஒரு ரேப்பு நடந்துருது, ரேப்பு நடந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சமாதானம் ஆகிட்டு அதனால் என்னை ரேப்புலேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. ஆனால் சில சூழ்நிலைகளில் இந்த ரேப் கேஸையும் அவங்க திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ரத்து பண்ணியிருக்காங்க. நீதிமன்றங்கள் வந்து எப்போவுமே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த தீர்ப்புகளை வந்து பிறப்பிப்பாங்க. இப்போ போஸ்கோ ஆக்டில் போடப்பட்டிருக்கிற ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் 482 அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு நீதிபதிகள் ஒரு மூணு வழக்கு அந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க. இந்த சுட்டி காட்டி இந்த இளம் வயதினர் வந்து காதல் உந்துதலால் திருமணம் பண்ணிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, அது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்படுது, கைது செய்யப்படுறாங்க, பிற்பாடு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆயிடுறாங்க, குழந்தைகள் இருக்குது, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த வழக்கை நடத்தி அந்த கணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த பெண்ணோட வாழ்க்கை சீலஞ்சிரும், அந்த குழந்தையோட வாழ்க்கை சீலஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி இந்த என்டையர் வழக்கையும் வந்து நீதிபதி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மூணு தீர்ப்பில் இருந்தும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, வயதிலம் பருவத்தில் ஆர்வக்கோளாறில் போஸ்கோ ஆக்டினுடைய விளைவுகள் என்னவென்று தெரியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு கோயிலிலோ இல்லது நண்பர்கள் முன்னிலையோ திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்குள்ள உடலுறவு வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில்
ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் இந்த மூணு தீர்ப்புகளையும் நீங்கள் சுட்டி காட்டி உங்கள் மீதான எஃப்ஐஆரை நிச்சயமாக ரத்து செய்ய முடியும். இதுலேயே நம்ம உள்ளார்ந்து பார்த்தோம்னா 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்ணுக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த செயலும் குற்றம்னு சொல்லி போஸ்கோ ஆக்டில் சொல்லுது. அதே இது நீங்கள் ஐபிசி 375 விதிவிலக்கு 2 நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதில் ஒரு ஆண் தனது 15 வயது மனைவியுடன் உடலுறவு வைத்து கொள்வது வந்து ரேப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட வயதிலம் பருவத்தில் வீட்டை விட்டு ஓடி போய் காதலிச்சு திருமணம் செய்து கொள்வது வந்து போஸ்கோ சட்டத்துக்கு கீழே அது ஒரு குற்றமாக கருதப்படாது, அதை நம்ம ரத்து செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த 3 தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த 3 தீர்ப்புகளுடைய விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். நீங்களும் அல்லது உங்கள் உறவினர்களோ அல்லது உங்கள் குடும்பத்தார்களோ யாராவது இதுபோன்று காதல் விவகாரத்தில் சிக்கி உங்கள் மேலே போஸ்கோ சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 3 தீர்ப்பையும் சுட்டி காட்டி நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் உங்கள் மீதான வழக்கை ரத்து செய்வதற்கு நீங்கள் தேவையான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 99% அந்த வழக்கு ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் தீர்ப்பை படித்து பாருங்கள். கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்புகள் வந்து உதவும். நன்றி.